மாணவர்களே, இளைஞர்களே, இந்த உலகத்திற்கே வழிகாட்டும் முறையாக இந்த போராட்டத்தை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவு அமைதியான ஒரு தலைவன் இல்லாமல், ஒரு கட்சியினுடைய துணை இல்லாமல், வேறு எந்த இயக்கங்களுடைய ஆதரவும் இல்லாமல், ஆதரவையும் நாடாமல், யாரும் வரக்கூடாது என்று தடை செய்துவிட்டு நீங்களாக நடத்துவது உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை காட்டுகிறது. இந்த தன்னம்பிக்கையை, இந்த அமைதியான போராட்ட வழியை இந்த உலகம் கண்டிப்பாக பின்பற்றப் போகிறது. உலகத்திற்கே வழிகாட்டியாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். அவ்வளவு உத்வேகமும் உணர்ச்சியும் உள்ளுணர்வும் உங்களுக்குள்ளே இத்தனை நாள் வரை பதுங்கி கிடந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்பொழுது வெளியே வந்திருக்கிறது. இது தொடரட்டும், நீண்டு தொடரட்டும். இடையிலே புகுந்து சில அரசியல் கட்சிகள், சில தலைவர்கள், சில அமைப்புகள் இதிலே மீட்டர் போட பார்த்தார்கள். அதெல்லாம் பலிக்கவில்லை. பொதுமக்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள். இந்த மாணவர்களே, உங்களுடைய ஒற்றுமை உணர்விலே நீங்கள் ஒன்றியிருப்பதை நான் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு வெற்றி கிட்டும், நிச்சயமாக கிட்டும். இதில் இடையில் யார் புகுந்து நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் என்று சொல்வதற்கு வழியே கிடையாது. உங்களுடைய ஒற்றுமையையும் உத்வேகத்தையும் மட்டுப்படுத்துகின்ற வகையிலே, நீர்த்து போகும் வகையிலே, டைலூட் ஆகுவதற்காகவே சிலர் இடையிலே புகுந்து நாளை வந்துவிடும் சட்டம், நாளைக்கு வருகிறது தீர்ப்பு, நாளை மறுநாள் வரும், அடுத்த வாரம் வரும் என்றெல்லாம் சொல்லி இந்த போராட்டத்தை நீங்கள் கலைந்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அதை சொல்லுகிறார்கள். அதையெல்லாம் நீங்கள் செவிமடுக்க வேண்டாம். உங்கள் உத்வேகத்துடனும் உணர்வுடனும் ஒன்றி போய் நீங்கள் ஒன்றாக நிற்பது என்றும் தொடரட்டும். அந்த தீர்ப்பு வரும் வரை தொடரட்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களை நான் கேட்டுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அதுவே உங்களுக்கு புரிந்துவிடும், நீங்களே செய்வீர்கள். நானாக இருந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேறு ஒருவரும் உங்களுக்கு உணர்வை ஊட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உணர்வு உங்கள் உடன் பிறந்தது, உங்கள் உடனே இருக்கிறது. அது மிகவும் சக்தி வாய்ந்தது. பெரிய சாதனை செய்திருக்கிறீர்கள் என்பதை நான் நினைந்து மகிழ்கிறேன்.